ஸ்ரீலங்காவின் உள்ளூர் நேரப்படி இன்று இரவு ஏழு முப்பது அளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த ஐநா செயலாளர் நாயகம் பேங்கி மூனை ஸ்ரீலங்காவின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஹர்ஷ டி சில்வா வரவேற்றுள்ளார் ஸ்ரீலங்காவில் மூன்று தினங்கள் தங்கியிருக்கும் ஐநா செயலாளர் நாயகம் ஐநாவின் அனுசரணையுடன் ஏற்படுத்தப்பட இருக்கும் சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்கான நிதியம் குறித்தும் ஜெனிவா தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பிலும் விரிவாக ஆராய்வார் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பேங்கி மூன் முதலில் ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் சிங்கப்பூருக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள காரணத்தை ாலேயே அந்த விஜயத்திற்கு முன்னதாக இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது இதேவேளை பேங்கி மூன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான எதிர்க்கட்சித் தலைவர் ராசம்பந்தன் ஆகியோருடனும் கலந்துரையாடல்களை நடாத்தவுள்ளார் இந்த சந்திப்புகளில் பொறுப்பு கூறல் நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்தி தொடர்பிலும் ஆராய்வார் என கூறப்பட்டுள்ளது அத்துடன் அதேவேளை யாழ்ப்பாணம் மற்றும் காலி ஆகிய பகுதிகளுக்கும் விஜயம் செய்யும் அவர் கொழும்பிலுள்ள லக்ஷ்மண் கதிர்காமர் சர்வதேச உறவுகள் மற்றும் மூலோபாய கேட்கைகள் நிலையத்தில் நடைபெற இருக்கும் நிகழ்வு ஒன்றை Bilm üreyat evum